வணக்கம், நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்யூபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். வெல்கம் டு சுப்ரதா வெல்னஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், வெல்னஸ்னோட என்ன நினைச்சிருப்பீங்க? ஹெல்த்தை பத்தி தான் பேச போறாங்க எல்லாமே, அப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு வரலாம் வாங்க. நம்ம கிளிப்பிங்ஸ்ல பார்த்த 5 எசன்ஸ் ஆஃப் லைஃப் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பாத்தீங்க? இமோஷன்ஸ், ஹெல்த், வெல்த், டிவைன் அண்ட் பியூட்டி. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த 5 எசன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எஸ், நீங்க லைஃப்ல நல்லா இருக்கீங்கன்னு எப்ப சொல்வீங்க? வெறும் ஹெல்த் மட்டும் இருந்தா நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியுமா உங்களால? கண்டிப்பா முடியாது. சோ நம்ம லைஃப்ல இந்த 5 இருந்தா மட்டுமே ஒரு ஆள் வந்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியும். அது என்னது? இமோஷன்ஸ், ஹெல்த், வெல்த், டிவைன், பியூட்டி. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இமோஷன்ஸ், இமோஷன்ஸ்னா என்ன? நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில எல்லாமே இமோஷன்ஸ் கடைபிடிக்காம கண்ட்ரோல் பண்ணாம நம்மளால இருக்கவே முடியாது, எந்த வேலைகளையும் சாதிக்க முடியாது. ஸோ அதனால நம்மளோட இமோஷன்ஸ் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அது மூலமா நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில சாதிக்கலாம், அதுதான் இமோஷன்ஸ். அண்ட் தென் ஹெல்த், ஹெல்த். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு வாழ்க்கையில எதை சாதிக்கணும்னாலும் நம்ம கண்டிப்பா சுவர் இல்லைன்னா சித்திரம் வரைய முடியாது. ஸோ கண்டிப்பா நம்ம லைஃப்ல ஹெல்த் வேணும். ஸோ அது எல்லாமே ஓவரா மெடிக்கல் வியூல பார்க்காம கம்ப்ளீட்டா நம்ம ஒரு அக்யூபஞ்சர் வியூல ரொம்ப ஈஸியா பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் வெல்த், வெல்த்னா எப்படி? நம்ம ஒரு சின்ன ஒரு சிறு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், இல்ல நான் படித்த படிப்புக்கு ஏத்த வேலையில சேர்ந்து நம்ம எப்படி நிதானமா நம்மளோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி நம்ம சம்பாதிக்கிறது அப்படிங்கறதா இருக்கட்டும், சம்பாதிச்ச பணத்தை எப்படி நல்ல விதத்துல சேமிக்கிறதா இருக்கட்டும், இதுதான் அந்த வெல்த்ல பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க ஒரு சிறு தொழில் தொடங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த தொழில்ல எப்படி வந்து நம்ம அணுகுமுறையை கையாள்றது, ஒரு நம்ம டீமை நம்ம எப்படி மேனேஜ் பண்றது, அந்த டீமுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு எல்லாம் வரும் இல்லையா, ஸோ அதெல்லாத்தையும் நம்ம எப்படி வந்து சண்டை போடாம அவங்கள எப்படி நம்ம அணுகிறது, இது எல்லாம் தான் நம்ம வெல்த்ல பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் சேர்த்துட்டீங்க, சேர்த்ததுக்கு அப்புறம் நம்மளால அதை சேமிக்கணும் இல்லையா. ஸோ ரொம்ப லாவிஷா செலவு பண்ணக்கூடாது, நம்மளோட ஃபியூச்சர் செலவுகள், ஃபியூச்சருக்கு நம்ம என்னெல்லாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் நம்ம வந்து சேமிக்கணும். அதுக்குரிய சின்ன சின்ன வழிமுறைகளை நம்ம பார்க்கலாம். ஓகே, தென் டிவைன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், டிவைன் அப்படிங்கிறது எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து நம்ம பார்க்கல, கம்ப்ளீட்டா பாசிட்டிவிட்டி. பாசிட்டிவிட்டினா என்ன? நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு கந்திஷ்டி, இன்னைக்கு எங்க வீட்டுல ரொம்ப கந்திஷ்டியா இருக்கு, நான் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்றோம். ஒரு குழந்தைக்கு சுத்தி போடு அப்படின்னு நம்ம சொல்றோம். சிலர் வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல ஒரு விநாயகர் படம் மாட்டணுங்க அப்படின்னு சொல்றாங்க, ஒரு சில இதுல ஒரு கயர் கெட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தூங்கும் போது உப்பு சுத்தி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம டிவைன்ல பார்க்க போறோம். கண்டிப்பா அது மத சம்பந்தப்பட்டதாக இருக்காது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பியூட்டி. இன்னைக்கு யாராவது அழக விரும்பாதவங்க நம்ம கிட்ட இருப்பாங்களா? ஸோ அந்த அழகை எப்படி மெயின்டைன் பண்றது? ஸ்கின், ஹேர், நம்மளோட கால், கை, பாத வெடிப்புகள், பிம்பிள்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது, இதை எப்படி வந்து ஒரு டாக்டர் சொல்ல போறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க, இல்ல நான் ஒரு பியூட்டிஷியனும் கூட. ஸோ அதன் மூலமாகவும் அக்யூபஞ்சர் மூலமாகவும் எந்த உறுப்புகளில் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதனால தான் உங்களுக்கு இந்த பிம்பிள்ஸ் வந்திருக்கு, ஸோ நீங்க இந்த ரெமெடிஸ் பண்ணுங்க அப்படின்றதையும் நம்ம சொல்ல போறோம். ஸோ கண்டிப்பா பியூட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக்கை அணுகிறதுலையுமே நம்ம ஹெல்த்தை கனெக்ட் பண்ணி தான் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த க்ரீமை வாங்கினா எனக்கு சேரல உனக்கு சேருது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இல்லை ஒரே ப்ராடக்ட், ஒரே ஒரு கை வைத்தியமே கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சேரும், இன்னொருத்தருக்கு பொறி பொறியா வரும். அப்போ ஏன் அவங்களுக்கு வருது, ஏன் இவங்களுக்கு சரியாகுது, அப்போ இவங்க உடம்புல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து பியூட்டி டிப்ஸ் கூட நம்ம சொல்ல போறோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எல்லா விஷயங்களையுமே இந்த 5 டாப்பிக்கையுமே நம்ம ஹெல்த்தோட ரிலேட் பண்ணியும் பார்க்க போறோம். ஸோ அந்த ரெமெடிஸ் எல்லாம் சும்மா ஏனோதோனன்னு நம்ம சொல்ற ஒரு ரெமெடிஸா இருக்காது, எல்லாமே ஹெல்த் ரிலேட்டடா இருக்கும்.
ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இந்த அஞ்சும் இருந்தால் நீங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்க முடியுன்றத உங்களால் கண்டிப்பாக என்னோட சேனல் வாட்ச் பண்ணும்போது ஃபீல் பண்ண முடியும். மற்றும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணால் இது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. விரைவில் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.